பாவை முப்பதாவது பாசுரம் சுருட்டி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்றிரைந்தி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தண்டறிய பட்டபிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் இரிரண்டு மால்வரை தோர் செங்கள் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகர் திருவடிகளே சரணம். சத்குருபியோ நமக. ஸ்ரீ பிரேமி அண்ணா திருவடிகளே சரணம். வங்கக் கடல் கிடந்த பாசுரம் கடைசி பாசுரம் திருப்பாவை பூர்த்தியாகிறது. அன்னைக்கு பகவான் ஷீராப்தியை கடையும் போது மாதவனா கேசவனா கடையும் போது துளியாத அமிர்தத்தை எடுத்துட்டானா இல்லையான்னு தெரியாது. அதனால் அப்பேற்பட்ட ஒரு அமுதம் திருப்பாவைன்ற ஒரு அமுதத்தை கடைஞ்சி பகவானுக்கு அப்படி சமர்ப்பிக்கிற ஆண்டா. இது எப்பேற்பட்ட பாசுரம்னா, பூர்ண சந்திரனை போல இருக்கக்கூடிய பகவான் அப்படி தான் இருப்பான். பகவான் பகவானை சுத்தூர இருக்கக்கூடிய கோபிகைகளும் அவளும் அப்படி ஒரு பூர்ண சந்திரன் போல இருப்பாளாம். அந்த இந்த பகவானோட சேர்ந்த கோபிகைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கண்ணன் கோடி சந்திரன் உதயமானா போல இருப்பானான். அத்தகைய ஆனந்தமாக இருக்கக்கூடிய பகவான் கோபிகைகள். அந்த கோபிகைகள் பகவான்கிட்ட கேட்டு வாங்கின சம்மானம் கைங்கரியம். பகவான்கிட்ட கைங்கரியத்தை கேட்டு வாங்கணுமா. சுவாமி ராமானுஜருமே திருக்கட்சி நம்பிகள் மூலமாக தீர்த்த கைங்கரியத்தை கேட்டு வாங்கிக்கிறார். அது புருஷாத்காரம். அது மாதிரி கைங்கரியத்தை பகவான்கிட்ட கேட்டு வாங்கணும். வேறு எதையும் பகவான்கிட்ட கேட்க வேண்டாம், கேட்கவும் கூடாது. கைங்கரியத்தை மட்டும் கேட்டு வாங்கிக்கணுமா. அப்பேற்பட்ட பாசுரம் அவள் வாங்கின அந்த பறையை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை பாடின ஆண்டாள் ஸ்ரீவில்லி புத்தத்தை அவதாரம் பண்ணதுனாலேயே அந்த ஸ்ரீவில்லி புத்து லோகத்துக்கே பூஷணம் போல. லோகத்துக்கே ஒரு ஆபரணம் போட்டால் எப்படி இருக்குமோ, ஒரு அணிகலன் போட்டால் எப்படி இருக்குமோ, அத்தகைய இடம் ஸ்ரீவில்லி புத்து. அங்கே ஸ்ரீவில்லி புத்தில் தாயார் அவதாரம் பண்ணவுன்னா பூர்ணமாக பெருமாள் அங்கே ஏழிருக்க. பெருமாளும் தாயாரும் சேர்ந்து அத்தனை பேருக்கும் அப்படி கடாட்சம் பண்ணுறான். எப்படி திருக்குழந்தையில் திருப்பார்கடலில் தாயார் மகாலட்சுமி அவதாரம் பண்ண உடனே சேஷசைனத்தில் பெருமாள் ஏறிட்டார். அது மாதிரி திருக்குழந்தையில் கோமலவல்லி தாயார் அவதாரம் பண்ண உடனே ஆறாவது பெருமாளாக பெருமாள் ஏறினார். திருக்கண்ணமங்கையில் கண்ணமங்கை தாயாராக தாயார் அவதாரம் பெருமாளும் ஏறினார். திருப்பார்கடலையும் ஷீராப்தியில் கன்னிகையாக தாயார் அவதாரம் பண்ணால் பெருமாள் ஏறினார். அதெல்லாம் சேத்திர மகாத்மியம். அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாயார் அவதாரம். இந்த தாயார் தன்னோடு சேர்த்து தன் தந்தையும் ஆச்சாரியருமான பெரியாழ்வாரையும் சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிறான். அத்தகைய பெரியாழ்வாரோட பெண் அப்படின்னு சொல்லிக்கிறான். அது ரொம்ப அவளுக்கு பெருமை. அவள் பாடின சங்க தமிழ் மாலை தமிழ் சங்கத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட பாசுரம். அது மட்டும் இல்லை, தனியாக இல்லாமல் சங்கமாக சேர்ந்து பாடின பாசுரம். இந்த பாசுரம் எப்படின்னா, ஒரு முத்துச்சரம் கோத்தாப்போல் ஒன்றுக்கு கீழே ஒன்று, ஒன்று கீழே ஒன்று அடுக்க அழகாக இருக்குமா. இந்த முப்பதும் தப்பாமல் நித்தியான சந்தானத்தில் யார் வச்சுட்டுருக்காலும் அவள் தான் வைஷ்ணவா. அவள் எப்படி இருப்பான்னு சொல்கிறான். அதாவது ஒரு வைஷ்ணவன்னா நாலாயிரம் திவ்ய பிரபமும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லையனா திருவாய்மொழியாவது தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லைன்னா திருப்பாவையாவது இருக்கணும்.
திருப்பாவை நித்தியான சந்தானத்தில் இருக்கும்போது அந்த கண்ணனிடம் போய் சேவிக்கும்போது கண்ணன் செங்கன் திருமுகத்து அவனோட முகம் அப்படியே மலர்ச்சியாயிடுறது. அவனோட கண்கள் அவ்வளோ அழகாக இருது. வரவால் அப்படி தான் கடாட்சம் பண்ணுறான், சேவிக்கிற பக்தவால் அப்படி தான் கடாட்சம் பண்ணுறான். அவன் முகம் அப்படி பிரசன்னமாகுது. அவனோட பிரசன்னத்துக்கும் முக உல்லாசத்துக்கும் கடாட்சமான அந்த பக்தா எப்படி இருப்பான்னா, அவளுக்கு லட்சியம் வேறு எதுவுமே இல்லைன்னு ஆகிடும். அவளுக்கு வேறு எது கொடுத்தாலும் அவளுக்கு அது பெருசாகவே தெரியாது. அவரோட லட்சியம் பகவானோட முக உல்லாசம். பகவானோட முக உல்லாசம் கொஞ்சம் குறைஞ்சாலும் இவள் வருத்தப்படுவாள். அத்தகைய பக்தாலாக இவள் ஆகிடுவாள். அத்தகைய பக்தாலாக இவள் ஆனதுக்கப்புறம் இவள் எப்படி இருப்பானா, இந்த உலகத்துக்கு போனாலும் அவள் எங்கே போனாலும் அவள் அருளப்பாடு சொல்லி அழைப்பாள். அந்த உலகத்துக்கு போனாலும் பூர்ண கும்ப மரியாதையோடு அருளப்பாடு சொல்லி இவள் அழைப்பாள். அப்படி அழைச்சி பகவானோட கலந்து உன்னோட ஒன்று ஆனதுக்கப்புறம் இவளோட இன்பம் எப்படி இருக்குன்னா, அத்தகைய பேரின்பத்தை அடைஞ்சிடுவாள். பகவானோடே உன்னோட ஒன்றா கலந்துடுவான். நித்திய சூரியர்களோட ஒன்றா ஆயிடுவான். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தில் பகவான் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவான். அத்தகைய பாசுரம் திருப்பாவை. நிறைய பெரிவாலாம் கேட்டு எவ்வளோ வேலை இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில், எத்தனை நாளி ஆனாலும் கேட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்க. அதனால் எல்லாருக்கும் நான் சாஷ்டாங்கமாக என்னோட நான் சேவிச்சுக்கிறேன். வேறு எதுவும் சொல்ல முடியாது. ராதே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம்.